கொண்டும் நடித்துக் கொண்டு நீங்க சிற்றதற்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு வைத்து பொழப்புக்காக தொடர்ந்து 15 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்க ஒரு சின்னஞ்சிறு ஜீவன் நான்தே. என்னை வளர்த்த அன்பு வாத்தியார், என்னை வாழ வைத்த பொருளாளர் அனுதினமும் வணங்குறதுனாலதான் இன்னைக்கு உலக நாடு கூட என்னை தெரிய வரும். விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி அவருடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் இருக்கு எங்க ஊர் ஆத்தா. உங்க மாதிரி ஊர்ல பிறந்தா நான் பெருமைப்படுவேன். உங்க ஊர்ல இந்த வேப்ப மரம் எல்லாம் இருக்கு, போஸ்ட் மரம் எல்லாம் வச்சிருக்கீங்க. எங்க ஊர்ல கொட்டைக்கு கொண்ட மூங்கி மரத்தை புடிங்கி போட்டாங்க. அப்படி ஒரு ஊர் ஆத்தா, அஞ்சே அஞ்சு வீடு. வெளிச்சம் பார்த்துப்பா, முள்ளு குத்தி பிராம கொள்ளையடிச்சிட்டு போங்க. அவ்வளவு ஒற்றுமையா, அவ்வளவு ஒற்றும். பரவாயில்ல, அஞ்சு வீடுதாங்கிற குடிக்காதே. வீட்டு பிள்ளை சின்ன பிள்ளை போய் வேப்ப மரத்துல சூருல ஒண்ணுக்கு இருந்திருக்கு. மறுநாள் சேச்சி போய் கூட்டு வந்து வேப்ப மரத்தையே புடிக்கிட்டேன். அவன் இருந்தா தானே மயம் ஒண்ணுக்கு இருப்பேன். அப்படி ஊர் ஐயா, அந்த ஊர்ல பிறந்து நாடு ஊரா பேர் வாங்கின இந்த மண்டக்கரையா. நான் மண்டக்கரையா சொன்னது உங்களுக்கு சிரிப்பு வரும், சிரிச்சுக்கங்க. இந்த ஆத்தாலாம் சிரிக்குது, பல்லே இல்லையே, வயசுல எம்புட்டு தின்னு. எங்க அம்மா பிறந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சி பக்கத்துல உள்ள நொச்சிவளம். தாய்க்குத்தான் பசியோட அருமை தெரியும்னு எங்க நாலு பேர் நாங்க கூட பிறந்தவங்க. எங்க ஆத்தா அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு எங்களை வளர்ந்துச்சு. அதனால எங்க அம்மா பிறந்த ஊர்லயே ஒரு ஆதரவு ஓட்டல் கட்டி அங்க வயசானவர்கள் கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்க அடியன், கள்ளிசேரியை சேர்ந்த எம் கே ராதாகிருஷ்ணன், நாடக நடிகரும் திரைப்பட நடிகருமாயி நான் பப்புனு காமி. தெரிஞ்ச அளவுக்கு நடிப்பேன், எவ்வளவுக்கு நடிக்கிறேன்னா அவ்வளவுக்கு கூலி விடுங்கயா. நீங்க கொடுத்துருவிய நல்ல ஒரு காரணம், நாங்க அந்த காசை எண்ணி இருங்க. ரெண்டு மணிக்கு பத்தியா சொந்த காலத்துலேயே பேர முடியும். அப்ப நான் போயிட்டு வரேன் ஆத்தா, போயிட்டு வரேன். எல்லாரும் மாறாசியா இருங்க. அங்கிட்டு நான் போனதுக்கு அப்புறம் பாயெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது. முள்ள வட்டி அடைச்சிருங்க போகுது எங்கிட்ட. போயிட்டு வரவா அம்மா கரையா. இப்ப உனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு பாரு. ஹலோ, ஒரு பாட்டு கேட்க. கட்டழகி கனிவான பேச்சழகி, கட்டோட கட்டழகி கனிவான பேச்சழகி, தான சொல்ல பாக்கிறோம் பிரிகமத கூறவேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரிகமத கூறவேணும் சொல்லமா சொல்லமா. கட்டாடகி கனிவான பேச்சழகி, தான சொல்ல பாக்கிறேன் மாயம்மா. Thank you.
தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலி இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அன்பாலி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலி இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக படித்ததில்லை தந்தை முக பார்த்ததில்லை தாராட்சி கேட்டதந்தே ஒரு மாற்றம் அறிந்ததில்லை தாயார் படித்ததில்லை தந்தை முக பார்த்ததில்லை தாராட்சி கேட்டதந்தே ஒரு மாற்றம் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தார் தங்க வீர வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் தங்க வீர வளர்ந்த தம்பி தல்லார் தெரியுது சரி வணக்கம் ஏன்னா தம்பி
மாயாவர்களுக்கு பதவிப்படி கிராமத்தின் சார்பாக அந்த பொன்னாடி பற்றி கௌரவிங்க. எனக்கு பொன்னாடி அணித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அலைவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் சின்ன சின்ன குட்டி என்னன்னு அப்படி பாக்குற பாரு பாரு நீ அடங்கி உட்கார ஓடு போய் எவ்வளவு முக்கியமா பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க நீ பாடு குடுக்க கொடுக்க போயிட்டு ஒரு இடத்துல கட்டு மட்டும் உட்கார்ந்து விட்டேன் இல்ல கை கட்டு மட்டும் கட்டி வச்சிருவேன். இளைஞர்கள் அமைச்சர் எப்படி இருக்குங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். அவர் நினைச்சா நம்மள ஏத்தலாம் இறக்க வேண்டாம் ஏத்துறதோட வச்சுக்க சொல்லு பேசாம ஆய மூடிக்கலாம். அவர் ஏத்தனா செய்வான் கொஞ்சம்
என்னமா மாசம் எங்களை குடிச்சு கட்டி வச்சது நமக்கு இருக்கிற பத்திரமா பாத்துக்கோமியா அரசாங்கிட்டு
ஐயா உங்க தரப்பு நான் சொல்லிட்டேன், நான் அஞ்சு பைசா தர மாட்டோம் சொல்லிட்டேன், பணம் கொடுக்க மாறதா அங்க இருக்கு அவங்க சொல்லிட்டேன். நானே பாத்துக்க ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வயசுலயே மரியாதை 501 அன்பு கொடுத்து இப்ப பாக்க